சூடானில் உள்நாட்டுப் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அங்கிருந்து இந்தியர்கள் உள்பட நூற்று ஐம்பத்தி ஏழு பேரை மீட்டுள்ளதாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் ஆப்பிரிக்க நாடான சூடானில் மக்கள் ஆட்சியை கொண்டு வருவது தொடர்பாக ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது கடந்த ஒரு வார காலமாக இருதரப்புக்கும் இடையே நடைபெற்று வரும் சண்டையில் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதையடுத்து தங்களது நாட்டவரை பாதுகாப்பாக வெளியேற்ற இந்தியா உள்ளிட்ட நாடுகள் முயற்சி செய்து கொண்டு வருகின்றன இந்நிலையில் சவுதி அரேபியாவைச் சேர்ந்த தொன்னூற்று பேர் உட்பட நூற்று ஐம்பத்தி ஏழு பேரை கப்பல் மூலம் தங்களது நாட்டு கடற்படை மீட்டு வந்துள்ளதாக சவுதி அரேபிய கப்பற்படை தெரிவித்துள்ளது இதில் இந்தியா குவைத் கத்தார் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாட்டவர்கள் அடங்குவார்கள் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது இந்நிலையில் சூடானில் இருந்து அமெரிக்க அதிகாரிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ராணுவத்திற்கு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் நட்பு நாடுகளுடன் நெருங்கி பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்க தூதர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை ஆறு விமானங்கள் மூலம் அமெரிக்க ராணுவம் மீட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன